லவ்லீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹாலோவேரா ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் மாஸ்க் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆலோவேரா பிளான்ட் எடுத்திருக்கேன். இதோட கார்னர்லாம் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை உள்ளே இருக்க ஜெல்லாம் எடுத்து நல்லா பிளெண்டரில் போட்டுக்கிறேன். ஸோ தண்ணிலாம் சேர்க்காதீங்க, நமக்கு அப்படியே இந்த ஆலோவேரா ஜெல் நமக்கு வேணும். சப்போஸ் உங்களுக்கு ஆலோவேரா செடி அது கிடைக்கலன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் நார்மலாக ரெடிமேடாக வைக்கோம்ல அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆலோவேரா செடியிலேருந்து எடுக்கிற ஜெல் தான் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோயிங் ஸ்கின்க்கான ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு கோகனட் ஆயில், ஹனி, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆலோவேரா ஜெல். ஸோ ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோகனட் ஆயில், ஹனி எல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இது நமக்கு ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு தான் வரும். ஸோ இதை அப்படியே உங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணி 20 minutes கிட்டே பேக் போடுங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் கோகனட் ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா எந்த ஆயிலும் சேர்க்காதீங்க, பனானா சேர்த்துக்கோங்க. பனானாலாம் ஸ்மாஷ் பண்ணி அதில் ஹனி ஆலோவேரா ஜெல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் 20 minutes கிட்ட மசாஜ் பண்ணி ஃபேஸ் பேக்காக போட்டுக்கோங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் வீக்லி ட்ரைஸ் போடுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸோ இதைமாரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரதுனால உங்கள் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும், ப்ளஸ் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கான ஃபேஸ் மாஸ்க் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு முல்தானி மெட்டி, லெமன் ஜூஸ், ஸோ நான் பவுலில் 3 tablespoons ஆஃப் முல்தானி மெட்டி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். பிகாஸ் உங்கள் ஃபேஸ் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃபுல் பாடி கூட அதை அப்ளை பண்ணலாம். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் 3 tablespoons ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நான் அதை சொன்ன மாரி நீங்கள் உங்கள் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஆக்னி, பிம்பிள்ஸ், ஸ்கார்ஸ் இருந்தால் கூட இது க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம டார்க் ஸ்பாட்ஸ்க்கான ஃபேஸ் மாஸ்க் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு டர்மரிக், நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். தயிர் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. ஸோ 1 tablespoon ஆஃப் ஆலோவேரா ஜெல், 1 tablespoon ஆஃப் டர்மரிக், அப்புறம் 1 tablespoon ஆஃப் கர்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வாட்ரியாக தான் இருக்கும். இது நீங்கள் வேணும்னா உங்கள் எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி நீங்கள் அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல் ஃபேஸ்க்கும் மசாஜ் பண்ணி ஒரு 20 minutes நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் ஃபேஸில் கருப்பு தழும்பு இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக அதை மெயின்டைன் பண்ணும். ஆலோவேரா ஜெல் உங்கள் ஃபேஸில் நீங்கள் போடுறதுனால உங்கள் ஃபேஸ் ஃப்ரெஷ் அண்ட் க்ளோயிங்காக நியூவாக ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆலோவேரா நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ட்ரையே ஆகாது. எப்போவுமே ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கப்புறமே நம்ம ஸ்கின் டக்குன்னு ட்ரையான ஃபீல் வரும். பட் இந்த 3 ஃபேஸ் மாஸ்க்குமே அப்படி இருக்காது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள்.